ஹாய், மரியம் மாலதி நாராயணன் எழுதி இயக்கியிருக்கிற ஒரு ஃபேமிலி ட்ராமா. ஒரு பெண் டைரக்ட் பண்ணி வெளிவர படத்துக்கும் ஒரு ஆண் வெளிவர படத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு லேபர் வார்டை வந்து ஒரு ஆண் வந்து டைரக்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரெச்சரில் அந்த கர்ப்பிணி பெண் அப்படி படுத்திருப்பாங்க, அப்படியே கத்தி நிற்பாங்க, சுற்றி வந்து ஹஸ்பண்டோ இல்லை உறவுக்காரங்களோ அப்படியே தள்ளிகிட்டே போவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த நர்ஸ் வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு அனுமதி இல்லை, நில்லுங்க இங்கே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சர் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தை சத்தம் கேட்கும், சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்ததுக்கு மனைவி சேஃப் பண்ணுவாங்க. தப்பாக இருந்துச்சு அப்படின்னா சாரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு பெண் டைரக்ட் பண்ணி அந்த லேபரோட காட்டினாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு உண்மையான ஒரு ஃபீலிங்கை அவங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும் இந்த மாதிரி காட்சிகளில். இதை பார்க்கணுன்னா மரியம் மா படத்தை போய் பாருங்கள். இந்த படத்தோட பப்ளிக் ரிவ்யூவை முதல்ல பார்ப்போம், வாங்க. ஒரு ஆணோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து தாய்மையை சொல்வதுங்கிறது இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா சொல்ல முடியுமான ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பெண்ணே அந்த படத்தை இயக்குற போது அந்த பிரச்சனை, இதுவரைக்கும் பிரசவ காட்சி நம்ம எவ்வளவு படத்துல பார்த்திருப்போம், இந்த படத்துல பார்க்கும் போது ஏற்பட்ட பதட்டத்தை நான் வேற எந்த திரைப்படத்திலையும் அனுபவித்ததே இல்லை, அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணிருக்காங்க. ஆமாம், ஏன்னா நார்மலாக வந்து ஆப்ரேஷன் தேட்டர் காட்டுவாங்க, குழந்தை வந்து கையில் வந்துடும். இதில் ஒரு அதிலே ஒரு கிண்டல் கேலி அதெல்லாம் வச்சுருக்காங்க, மேம் வந்து ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துக்கிறதும். ஸோ இந்த மாதிரி ஜாலியாகவும் ஒரு லேபர் வார்டுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. ஏன்னா எல்லா இதுலேயுமே லேபர் வார்டுக்குள்ளே போகும்போதே அழுதுகிட்டே போவாங்க, திரும்பி வரப்போ சந்தோஷம் இருக்கும். இதில் போகும்போது சந்தோஷம், வரும்போது ஒரு அந்த சோக கலந்த சந்தோஷத்தோடு அவங்க வெளியே வரும்போது நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு லேடி வந்து தான் லைஃப்பை வந்து அவங்க அப்போ கிடைக்காது இப்போ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபர்ட் போடுறாங்க. ஏன் இந்த காலத்தில் இருக்க யங்ஸ்டர்ஸும் வந்து அதை பண்ணக்கூடாது? ஏன்னா குழந்தை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் தள்ளி போடுறதும் இருக்குது, அந்த மாதிரி இருந்து ஏஜ் ஆக ஆக கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இல்லாமன்றதுக்காக தான் இந்த IVF அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், நிறைய பேரண்ட்ஸுக்கு அந்த காலத்தில் இருக்க மூட நம்பிக்கையிலே வாழ்ந்துருந்துருக்கலாம். அதெல்லாம் இப்போ பிரேக் பண்ணி இந்த ஒரு படத்தை பார்த்தீங்க அப்படின்னா மென்ஸுக்கும் சரி அந்த மூட நம்பிக்கையோடு இருக்க பெண்களுக்கு சரி அதெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு இந்த மூவியை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். மரியம்னா அவங்களும் ஒரு குழந்தை, குழந்தைய எப்படி வளர்க்குறது அதனால தான். என்ன, அவங்க அம்மா வந்து சின்ன வயசில் கல்யாணம் பண்ணதுனால இப்போ அவங்க பையனுக்கோசரம் வளர்த்துட்டு நல்லதாக வளர்ந்தாங்க. அவங்க கூட ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும், அவங்க வந்து அவங்க குழந்தை பெற்றுக்க முடியாதனால இவங்க குழந்தை கொடுக்குறாங்க. ஆஹா, மரியம்மான்றது வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலில் காட்டுறதுனால அவங்களோட டைட்டிலே வச்சுருக்காங்க. அவங்க தான் அதில் ஹீரோயினி, அதனால் அவங்களோட இதே வச்சுருக்காங்க. அவங்க தான் இதுதான் அந்த ஒரு நேமை பார்த்தாலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதுக்காக தான் இது இந்த டைட்டிலே வச்சுருக்காங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மூவியில் இருக்குது. அதை நான் இப்போ சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் மூவி வந்து பார்க்க மாட்டீங்க. அந்த டைட்டில் மிரியம்மான்ற எக்ஸ்ப்ளனேஷனும் அந்த மூவியில் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா அந்த நேம் தான், அந்த மிரியம்மான்ற நேம் உடையவங்க தான் வந்து ரேகா மேம். அவங்க கேரக்டர் தான் வந்து மிரியம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுதான் வந்து மூவியோட டைட்டிலும் கூட. தமிழ் சினிமா இதுவரைக்கும் பயணிக்காத ஒரு புதிய களத்தில் இந்த திரைப்படம் பயணிக்கிறது. அதாவது வாடகத்தாய் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது பணத்திற்காக செய்யப்படுவது. ஒரு தாய் வந்து தன்னுடைய கருவை சுமக்க முடியாதவளாக இருக்கிற பட்சத்தில் இன்னொரு தாய் வந்து அதை சுமந்து அந்த குழந்தையை பெற்றுக் கொடுக்குறாள் அப்படிங்கிறத பல தம்பதிகளுக்கு நம்ம பார்த்துருக்கோம். இதில் அப்படி இல்லாமல் வாழ்க்கையில் வந்து ஒரு பிரேக்கப் ஆனவங்க அல்லது ஆண் துணை இல்லாமல் வாழ வேண்டிய ஒரு சூழலுக்கு ஏற்பட்டவங்க வந்து ஒரு குழந்தை வந்து பிரியத்தின் பேரால் ஒருத்தர் பெற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு வித்தியாசமான கதைக்களத்தில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சயின்டிஃபிக் ட்ராமான்னு சொல்லலாம். அது அந்த எமோஷ்னல் ட்ராமா எங்கேயுமே ஃபெயிலியர் ஆகவே இல்லை. படம் தொடங்கின இடத்துலேருந்து முடிகிற இடம் வரைக்குமே எங்கேயுமே போர் அடிக்கலை. ஏன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு கதையாக இருக்கிறதுனால எந்த இடத்துலையுமே சுவராசிய குறைவு ஏற்படலை. ஒரு வித்தியாசமான அட்டம்ப்ட்டு. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு நல்ல திரைப்படம். ஒரு லோ பட்ஜெட்டில் இவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு படத்தை கொடுக்கறது மேக்கிங் சைடும் அவங்க வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு ஏஜ்டு பீப்பிளால் நம்ம குழந்தை பெற்றுக்க முடியும், அவங்களுக்கான சுதந்திரம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு, அவங்கள ஆசைகளை வந்து பூர்த்தி அடையணும் அப்படின்னு அதில் காட்டியிருக்காங்க. இல்லை, இது வர்த்தக ரீதியாகவும் பார்க்கும்படியான, அதாவது சுவாரஸ்யமான படம், பார்க்கும்படியான படம், அவ்வளோதான் கணக்கே தவிர பார்ப்பதற்கு எந்த படம் போர் அடிக்குதோ அது வணிக படம் கிடையாது. ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஒரு பார்வையாளர்களை உள்ளே கொண்டு வர்றோம். இது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஏற்கனவே பிரபலமாக இருக்கிற ஒரு பழைய ஆர்டிஸ்ட் அவங்க. கடலோர கவிதையில் நடித்த ரேகா அவர்கள் வந்து பல கதாநாயகி அவர் காலத்தில் இருந்தவங்க, 80களின் பெரும் கதாநாயகி அவங்க இருந்தவங்க. அவங்க வந்து இந்த கதை மொத்தத்தையும் அவங்க வந்து அவங்க அவங்க கதைக்குள்ளே வந்து கருவி சுமப்பதாக ஒரு கதை எழுதியிருக்கிறாங்க. தாய்மையாக இருந்து கிட்டத்தட்ட இந்த கதையும் அவங்க தான் சுமக்கிறாங்க, அந்த அளவுக்கு சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க.
குழந்தை பிறக்கிற சீன் கண்டிப்பாக அந்த க்ரீன் ஐஸில் பிறந்துருமா அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. அந்த அவங்க அம்மா குழந்தை பெற்றுக்கிட்ட வந்து பையனே அதை பார்த்து அதை வந்து அந்த வலி வேதனை எல்லாருமே வீட்டுக்காரங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் கூட இருப்பாங்க. அந்த டைமில் அவங்க பையன் கூட இருந்து அதை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல நம்மளையும் இப்படி தானே இருந்திருப்பாங்கன்ட்டு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் பையனுக்கும். அது நல்லா இருந்தது. இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னென்னா, இது மக்களுக்கு விளங்காது, இது வந்து புரியாத ஒரு சப்ஜெக்டு, வாடகத்தாயினா கூட புரிஞ்சிடும், ஒரு ஒரு நட்புக்காக செஞ்சு கொடுக்குறாங்கிறது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபேமிலி ட்ராமா இருக்கு இல்லையா, அந்த எமோஷனல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு விஷயம். இந்த கதை வந்து திரைக்கதையாக வந்து எந்த நேரம் வேணாலும் கரணம் தப்புனா மரணம் மாதிரியான ஒரு கதை, அதுக்குள்ளே ஒரு தெளிவான திரைக்கதை பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான். படம் ரொம்பவே நல்லா இருக்குது ப்ரோ, ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் எடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான, அதாவது ஒரு 40 இயர்ஸ் அபோவ் இருக்கிறவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, அது எப்படின்னு ஏற்றுக்க முடியல. ஆல்ரெடி இது நம்ம வீட்டில் விசேஷம் படத்துலேயே பார்த்துட்டோம், இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்ன படம் தான், ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இந்த படத்தை வந்து ஆல்ரெடி பார்த்தாம இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்த நல்லா கொடுத்துருக்காங்க. மியூசிக்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். மற்றபடி பிடிச்ச காட்சினா நிறைய காமெடிஸ் வந்து ஹியூமராக வச்சுருப்பாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு.